மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, பாசத்திற்குரிய மாணவர்களே, இந்த வீடியோவில் இரண்டாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றில் இறகு என்ற பாடலை பயிற்சியுடன் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குட்டீஸ், நம்ம அடுத்து பக்கம் 48 பக்கம் பயிற்சியை பார்க்கலாம். சொல்லி பழகு. அதில் முதல் சொல் பாருங்க, அழகுதான், இறகுதான், எடுத்தது, இறகிது, பறவையே, தருகிறேன், போட்டதோ, அழகிதோ. சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து படிக்கணும். அப்படியும் இன்னொரு முறை படித்து காட்டுற பாருங்கள். அழகுதான், இறகுதான், எடுத்தது, இறகிது, பறவையே, தருகிறேன், போட்டதோ, அழகிதோ. சரிங்களா, அடுத்தது நம்ம போகலாமா? அடுத்து படித்தும் எழுதியும் பழகுக அப்படிங்கிறாங்க. படித்தும் எழுதியும் பழகணும். சரிங்களா, முதல் வாக்கியம் பாருங்கள். பார்க்க பார்க்க, பளபளக்கும், நேர்த்தியான, கண்டு எடுத்தது, ஏழு வண்ணம், உடனே தருகிறேன், வந்து கேட்டால், சொந்தக்கார பறவை. மறுபடியும் ஒரு தடவை படித்து காட்டுமா குட்டீஸ்? பார்க்க பார்க்க, பளபளக்கும், நேர்த்தியான, கண்டெடுத்தது, ஏழு வண்ணம், உடனே தருகிறேன், வந்து கேட்டால், சொந்தக்கார பறவை. ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி படித்து எழுதணும். சரிங்களா, அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒத்த ஓசையுடைய சொற்களை பொறுத்துக. பாருங்கள், நான் பொருத்தி காட்டுறேன். ஒரே மாதிரி சத்தம் வரக்கூடிய எழுத்துக்கள் சொற்களை நாம் பொருத்தலாம். இந்த, அதே மாதிரி எது ஒரு இந்த பக்கம் இருக்கிறது, எந்த, இந்த, எந்த. அழகுதான், இறகுதான், போட்டதோ, அலையுதோ, எடுத்தது, இறகிது. சரிங்களா, இந்த மாதிரி நாம் பொருத்தி படிக்கலாம் குட்டீஸ். அடுத்து நாம் அடுத்ததுக்கு போகலாம். பக்கம் 49 பக்கம், எவை யாருடைய கண்கள் கண்டுவிடி. பாருங்கள், முதல் படம் முதல் வார்த்தை சொல்லியிருக்கு, என்னது, குதிரை அப்படின்னு கொடுத்துருக்கா. குதிரை எங்கே வரும் பாருங்க, நான் எழுதிக்கிறேன் பார்த்தீங்களா. அடுத்து ரெண்டாவது சொல் நையா அப்படின்னு இருக்குது, கரெக்டாக எழுதணும்னா யானை. யானை எங்கே வரும் பாருங்க, நான் குறிக்கிறேன் பாருங்க, யானை. இதுதான் யானையுடைய கண். சரிங்களா, அடுத்த சொல் பார்த்தீங்கன்னா இந்தை ஆ அப்படின்னு இருக்குது, அப்போ ஆந்தை. அப்போ ஆந்தையோட கண் எங்கே பாருங்க, நான் குறிப்பிட்றேன் பாருங்க, எழுதுறேன்னா அதுதான் ஆந்தை. அடுத்து நாலாவது சொல் பாருங்கள், இல் நீ ஆ. இதை கரெக்டாக எழுதணும்னா அணில். அப்போ அணில் எங்கே இருக்குது, இந்த கண் தான் அணிலுடைய கண். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம் குட்டீஸ். அடுத்தது தந்தது யார். தாய்க்குருவி வந்து குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்குது, பசிக்கிறதா, தாமதமாகி விட்டது. அதற்கு குஞ்சுக்குருவிகள் சொல்லுது, இல்லை அம்மா, ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள். அதற்கு தாய்க்குருவி சொல்லுது, அப்படியா, யார் உணவு கொடுத்தது? அதற்கு குஞ்சுக்குருவிகள், தெரியவில்லை அம்மா என்று கூறுகிறது. அப்போ அந்த படத்தில் அந்த மரத்தை காட்டுறாங்க, பறவைகளுக்கு உணவு கொடுத்தது யாராக இருக்கும், கண்டுபிடித்து வட்டமிடுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ யார் இந்த குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்துருப்பார்கள், நீங்களே வட்டமிடலாம். சரிங்களா, ஏதாவது ஒரு குருவி அதற்கு உதவி செஞ்சுருக்கலாம். அப்போது எந்த குருவி அதை குறிஞ்சுகளுக்கு உணவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நீங்கள் கண்டுபிடிச்சி பட்டம் விடலாம். சரிங்களா, ஸோ நாம் இந்த பாடத்தை பார்த்து முடிச்சிருக்கோம்.
இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் உங்கள் பயிற்சியை 48 படத்தில் இருக்கக்கூடிய 48 பக்கம் 49 பக்கம் இருக்கக்கூடிய பயிற்சிகளை செஞ்சு முடித்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க. சரிங்களா குட்டீஸ்?